قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை தினம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மா தொழுவது என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், ஜும்மா தொழுகையை விடுவதை விட்டும் விலகி நின்று கொள்ளுங்கள், இல்லையென்றால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களிலே சீல் வைத்து விடுவான், இன்னும் அவர்களை மறந்தவர்களுடைய பட்டியலிலே சேர்த்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக ஒரு ஜும்மா தொழுகை என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த ஜும்மா தொழுகையை விடாமல் அதை தொடர்ந்து நாம் தொழுது கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த லாக்டவுனில் ஜும்மா தொழுகைகள் நடப்பதில்லை, பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகையை விட்டது பற்றி ஒரு கவலையாவது நம்முடைய மனசிலே இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் அது எப்போது நமக்கு புரிகிறது என்றால், இந்த லாக்டவுன் நீடிப்பதில்லை, திடீரென்று திறந்து 100 பேர் பள்ளியிலே தொழலாம் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்துச்சு பாருங்கள். அப்போ கூட ஆள் இல்லாமல் போச்சு, ஏன்னா பழகிட்டாங்க, ஜும்மா இல்லாமல் எல்லாருமே பழகிட்டாங்க. முதல்ல நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை விளங்கணும், இது ஒரு பரலான ஒரு கடமை. ஜும்மா தொழுகைங்கிறது ஒரு பரலான ஒரு கடமை, பெருநாள் தொழுகைங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு வணக்கம். இந்த பெருநாள் தொழுகையை தொழணும் அப்படின்ற அதில் கேள்விக்கு மேலே கேள்வி, நோன்பு வந்துடுச்சு, நோன்பு முடிய போது தொழும் திடலுக்கு போக முடியலை, பெருநாள் கொத்துவா தொழ முடியலை, பள்ளியெல்லாம் இழுத்து மூடப்பட்டிக்குது. அப்போ ஹசரத்மார்களுக்கு மௌலைமார்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது, எங்கே தொழுகிறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஃபத்துவா கொடுக்குறோம், வீட்லேயே தொழுங்களேன், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தொழுவீங்க, உங்கள் பிள்ளைகளை சேர்த்து தொழுவீங்க, ரெண்டு குடும்பம் சேர்த்துக்கோங்க, ஒரு குடும்பம் சேர்த்து தொழுங்க அப்படின்ட்டு ஃபத்துவா கொடுக்குறோம், கரெக்டாக அதை தொழுகிறாங்க. ஏன் இதை இந்த பரலான தொழுகைக்கு நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் கேட்குறேன்னா, ஜும்மா தொழுகையை பள்ளியில் தான் தொழணுங்கிறது கிடையாது. வரலாறுல, இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல்ல ஜும்மா எங்கே நடக்குது, மதீனாவில் நடக்குது, பள்ளியில் நடக்கிறது, ஒரு தோட்டத்தில் தான் நடக்குது. முதல் ஜும்மா வந்து ஒரு தோட்டத்தில் தான் நடக்குது, பள்ளியில் தான் நடக்கணுமென்றது கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஜும்மா பள்ளி என்று இருந்தால் தான் நடக்கணும், அது வெளியில் மற்ற பள்ளியிலெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எந்த ஒரு ஃபத்வாக்களும் அப்படி இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் நிபந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடவே இல்லை. என்னென்னா, முதல் முதல்ல நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நடத்துமாறு சொன்ன போது 40 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஃபத்வா எழுதுறாங்க, 40 பேருக்கு கீழே இருந்தால் முடியாது அப்படின்னு. எங்கே இருக்குது ஹதீஸில் முதல் தொழுகையிலே 40 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா தொழணுமென்று அர்த்தமா? தொழச்சொலி நபி அவர்கள் சொன்னார்கள், 4 பேர் வந்தால் கூட தொழுதிருப்பாங்க. இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜும்மா ஓதுறதுக்கு ஒருத்தர் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் கூட ஜும்மா தொழலாம் அப்படிங்கிறாங்க. எனவே நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு நம்ம ஜும்மா தொழலாமே. அப்போ ஜும்மா தொழுகைங்கிறது அல்லாஹ் ரசூலை பற்றி ஒரு உரை, அல்ஹம்து ஸலவாத் சொல்லி ஒரு உரை, உரையை நடத்திட்டு கொஞ்சம் உட்கார்ந்து திரும்ப எழுந்து இன்னொரு உரை, அதுக்கு பிறகு எழுந்து 2 ரக்கா தொழுகை நடத்துறது, இதில் என்ன சிரமம் இருக்க போகுது? எத்தனை ஜும்மாக்களை நம்ம கேட்டிருப்போம். கண்டிப்பாக இந்த ஜும்மா தொழுகையை கைவிடக்கூடாது. அல்லாஹ் மறந்தவர்களுடைய பட்டியலில் சேர்த்து விடக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த விஷயத்தில் அசால்ட்டாக பொடுவோக்காக நாங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் எல்லாருமே ஜும்மா தொழணும். லாக்டவுன் இல்லாத பகுதிகளில் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவாங்க, லாக்டவுன் உள்ள பகுதிகளில் நம்ம வீட்டில் 4 பேர் சேர்ந்து பேசுகிறோமே, அதுக்கு முடியுமென்னா ஏன் ஜும்மா தொழுகைக்கு நம்ம முடியலை? அப்போ நம்ம எல்லாருமே ஜும்மா தொழுவோம். ஒரு வகையில் இந்த லாக்டவுன் வந்தது, இந்த வைரஸ் பரவியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே மார்க்க சடங்குகளை நம்ம நம்மளே செய்யணும் என்கிற ஒரு கல்வி தாகத்தை உண்டாக்குதோ அப்படின்ற எண்ணம் தோணுது. ஏன்னா இமாம் தான் தொழுவிக்கணும், மௌலை தான் தொழுவிக்கணும் என்கிற காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜனாசாக்கள் எப்படி நல்லடக்கம் செய்யப்படுது? மௌலவி வரும் வரைக்கும் ஒரு நாள் முடிய முடிய காத்துக்கிட்டு இருந்து, காலையில் தான் மௌலவி ஃபோன் அட்டன் பண்ணார், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மையத்தை அடக்க முடியும்னு காத்துக்கிருந்தவங்கெல்லாம் முன் வீட்டுக்கு தெரியாமல் மையத்தை அடக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மௌலவியும் இல்லைங்க, கபன் கிழிக்கிறதுக்கு ஒரு மாதின் சாப்பு வரலை, பிள்ளையே கிழிக்கிறான், மகளையே கிழிச்சு போடுறான், அங்கேயே தொழுகை நடத்துது, உடனே அடைக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே மையத்தை அடைக்க முடியுது? முடியுது இல்லை. மார்க்க சடங்கள்லாம் சரியாக செய்யறோம் இல்லை. எனவே இந்த ஜும்மா தொழுகையை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதில் அசால்ட்டாக பொடுவோக்காக இருக்காமல் நாங்கள் அதை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.